அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எழுதக்கூடிய சைக்காலஜி பகுதியிலே ஏற்கனவே நாம் வந்து இன்டெலிஜென்ஸ்னா என்ன, இன்டெலிஜென்ஸுடைய தியரி என்ன அப்படின்றத பற்றி பார்த்தோம். இன்றைய தினம் வந்து அந்த இன்டெலிஜென்ஸில் ஒரு சில வினாக்களை, கிட்டத்தட்ட ஒரு 10 வினாக்கள் நம்ம பார்க்க இருக்கின்றோம். இந்த வினாக்கள் ஏற்கனவே நம்மளுடைய தேர்வில் கேட்கப்பட்டிருக்கின்ற பகுதி அதிகமாக அதில் இருக்குது. இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றது ஏற்கனவே நம்ம படித்ததுலேருந்து தான் அந்த வினா கேட்டிருக்காங்க. இன்டெலிஜென்ஸ் இஸ் தி எபிலிட்டி, இது வந்து ஒரு திறமை, ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு திறமை, நுண்ணறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நுண்ணறிவு இருக்கக்கூடியவங்க இன்டெலிஜென்ஸ், பொதுவாகவே யாராவது நல்லா படிக்கிறாங்க இல்லை நல்லா எல்லாவது ஒரு நல்ல ஃபைன் ஒர்க் செய்கிறாங்க அப்படின்னா, அது கிரியேட்டிவிட்டி இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து நம்ம இன்டெலிஜென்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அவங்க நுண்ணறிவு மிக்கவங்க, ரொம்ப திறமையானவங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த திறமையானவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்ற டெஃபினேஷன் எல்லாம் நம்ம ஏற்கனவே ஒரு கிளாஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பர் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். டு லேர்ன், கற்றலில் அவங்க வந்து ரொம்ப ஈஸியாக கற்றுக்கொள்வாங்க அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து பி வந்து டு அட்ஜஸ்ட் டு நியூ சிச்சுவேஷன், எந்த ஒரு புதிய சூழல் வந்தாலும் கூட அந்த சூழலுக்கு அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவாங்க, அதாவது அடாப்ட் ஆகிக்கிடுவாங்க அப்படின்ற விஷயம்தான். அடுத்து வந்து கான்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் அப்படின்றது சொல்லுவோம். இது ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். கான்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ்ன்றது பியாஜேவினுடைய அந்த ஃபோர்த் ஸ்டேஜில் அந்த இன்டெலிஜென்ட் டெவலப் ஆகக்கூடிய ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதைத்தான் வந்து கான்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மூன்று விடையில் எது வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆல் ஆஃப் தீஸ் அப்படின்றது தான் இதில் சரியான ஆன்சர் அப்படின்றது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹூ கிளாசிஃபைடு தி டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ஆர் இன்டெலெக்சுவல் எபிலிட்டி, இந்த இன்டெலிஜென்ஸை கிளாசிஃபை பண்ணவங்க அல்லது இன்டெலெக்சுவல் எபிலிட்டியை அந்த திறமைகளை வந்து யார் முத முதல்ல வகைப்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தாங்க அப்படின்னா, இதில் கொடுக்கப்பட்டதில் வந்து ஆல்ஃபர்ட் பின்னேட், டேவிட் வெஸ்லர். வெஸ்லரை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும், அதை பற்றி ஏற்கனவே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ கொடுக்கப்பட்ட விடையில் வந்து டி ஆன்சர், சரியான ஆப்ஷன் வந்து ஈஎல் தார்ன்டேக் அப்படின்றவர் தான் இந்த இன்டெலிஜென்ட்டை கிளாசிஃபை பண்ணவர். அடுத்து பார்த்தோன்னா மூணாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஏற்கனவே படிச்சிருக்கோம் தியரிஸ் இன்டெலிஜென்ஸில் பார்த்தோன்னா சார்லஸ் ஸ்பியர்மேன் கான்ட்ரிபியூட் இன்டெலிஜென்ஸ் தியரி விச் இஸ் ஃபெமிலியர்லி நோன் அஸ். இந்த வினா அடிக்கடி தேர்வுல பிஜிடிஆர்பில் ஏற்கனவே தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே வர்றாங்க. தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸில் வந்து பொதுவாக டூ ஃபேக்டர் தியரி, மல்டி ஃபேக்டர் தியரி, ப்ரூஃப் ஃபேக்டர் தியரி, இதெல்லாம் கேட்டுக்கிட்டே வரக்கூடிய விஷயத்தில் இந்த கொஸ்டினை அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ ஸ்பியர்மேன் அப்படின்றவர் என்ன ஃபேக்டர் சொல்லியிருக்காரு, ஜி அப்படின்ற ஒரு ஃபேக்டர், எஸ் என்ற ஒரு ஃபேக்டர், இதை பற்றி ரொம்ப தெளிவாகவே நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ டூ ஃபேக்டர் தியரி அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர், இரட்டை காரணி கோட்பாடு அப்படின்றது தான் இவருடைய இது. அதில் வந்து ஜி அப்படின்ற ஒன்றும் அது ஜென்ரல் ஃபேக்டராகவும், எஸ் அப்படின்ற சிறப்பு காரணி அப்படின்றத பற்றியும் அவர் பேசுவார், பொது காரணி சிறப்பு காரணி என்பதை பற்றி பேசுவார். அடுத்து பார்த்தோன்னா த நம்பர் ஆஃப் டிஜிட் ஆர் சிலபஸ் அண்ட் இண்டிவிஜுவல் கேன் ரெஸ்பாண்ட் டு கரெக்ட்லி அண்ட் இன் ஆர்டர் இமீடியட்லி ஆஃப்டர் எ சிங்கிள் ப்ரெசன்டேஷன் இஸ் நோனஸ் அப்படின்றோம். இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். அதாவது வந்து ஒரு ஒரு நேரத்தில், ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அவருடைய ஒருவருடைய கவன வீச்சு, அதாவது ஒருவருடைய கவனத்துக்குள்ள எவ்வளவு பொருட்களை அவரால் கொண்டு வர முடியும் அப்படின்றது தான் இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே இது வந்து இதை அளவிடக்கூடிய டாசிஸ்டாஸ்கோபி அப்படின்ற கருவியை பற்றி தொடர்ச்சியாக வினா கேட்டுக்கிட்டு வர்றாங்க. இந்த ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன், கவன வீச்சை அளவீடு செய்யக்கூடிய கருவியினுடைய பெயர் வந்து டாசிஸ்டாஸ்கோபி அப்படின்றது அடிக்கடி கேட்டுக்கிட்டு வரக்கூடிய வினா, அதனால அதையும் படிச்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு சிங்கிள் ப்ரெசன்டேஷன்ல நீங்க உங்களால வந்து இமீடியட்டா எத்தனை ரெஸ்பாண்டை கரெக்டா உங்களால பர்சீவ் பண்ண முடியும், ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும், அது வந்து டிஜிட்டா இருக்கட்டும், அது அதனுடைய பேஸ்ல தான் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிஜிட். இப்போ வந்து கார்ல உள்ள நம்பர்ஸோ இல்லை வந்து வண்டிக்கு கொடுக்கக்கூடிய நம்பர்ஸோ அந்த டிஜிட்லாம் பார்த்தோன்னா அந்த எவ்வளவு நம்மளால பர்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற அதனுடைய அடிப்படையில தான் அந்த கவன வீச்சுக்குள்ள எவ்வளவு கொண்டு வர முடியும் அப்படின்ற அடிப்படையில் தான் அந்த நம்பர்ஸ் எல்லாம் டிஜிட்டலாம் கொடுக்குறாங்க. ஸோ அது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன், நம்மளுடைய கவன வீச்சு அப்படின்றது, ஒரு குறிப்பிட்ட கால நேரத்திற்குள் எவ்வளவு பொருட்களை நம்மளுடைய கவன வீச்சுக்குள், கவன எல்கைக்குள் கொண்டு வர முடியும் அப்படின்றதான். ஸோ இது வந்து ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷனை இது பண்றதுதான் கரெக்டான விடை. அடுத்து ஆஸ்பர் வந்து பியாஜெட் தியரி இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட் இன் ஏ பர்சன் அண்ட் அட், அதாவது ஏற்கனவே பியாஜேவனுடைய காக்னேட் அறிதல் திறன் கோட்பாடு அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதில் வந்து ஃபோர் ஸ்டேஜஸ் இருக்குது. குழந்தை எப்படி வந்து உடல் வளர்ச்சி நம்ம வந்து குழந்தைகளுக்கு ஆகுதோ, எப்படி சின்ன குழந்தையிலேருந்து பெரிய குழந்தையாக உறுப்பெருக்கம் அடைகிறாங்களோ, அதே மாதிரி அறிவினுடைய வளர்ச்சியும் ஒரு படிநிலையிலிருந்து இன்னொரு படிநிலைக்கு தான் வரும், சிஸ்டமேட்டிக்காக தான் குழந்தைகள் கற்றுக்குறாங்க. முதல்ல குழந்தைகள் வந்து எந்த பொருளையுமே ஒரு ஆப்ஜெக்டை தான், அதாவது வந்து ஒரு உயிருள்ள பொருள், அவர் ஆப்ஜெக்டே இருந்தாலும் அது உயிருள்ள பொருளாக தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ அது போக போக வந்து அதை பிரித்து இல்லை இது உயிரற்ற பொருள், இது உயிரிழைய பொருள் அப்படின்ற அந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் ஸ்டேஜ் அப்படின்னு
அப்படின்ற ஒரு ஃபோர்த் ஸ்டேஜுக்கு வரக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்து ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து அதாவது வந்து அறிவு திறனுடைய வளர்ச்சி இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட் முழுமையாக ஒரு குழந்தைக்கு வரக்கூடிய ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் அப்படின்ற ஸ்டேஜில் தான் அந்த குழந்தைக்கு வரும் அப்படின்றதான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ஏற்கனவே கேட்கப்பட்ட வினா. அடுத்து பார்த்தோன்னா நீங்கள் இன்டெலிஜென்ஸை மெஷர் பண்ணக்கூடிய அந்த ஐக்யூ அப்படின்னா இன்டெலிஜென்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எமோஷனல் கொஸ்டின் சொல்கிற மாதிரி அது மாதிரி இன்டெலிஜென்ட் கொஸ்டின் அப்படின்றது இந்த அறிவாண்மையை அளவிடக்கூடிய அந்த அளவீடு செய்யக்கூடியது தான் அந்த ஐக்யூன்னு சொல்லுவோம். அது வந்து மென்டல் ஏஜ் டிவைடட் பை குரோனாலஜிக்கல் ஏஜ் இன்டு ஹண்ட்ரட், மென்டல் ஏஜ் மன வயது டிவைடட் பை கால வயது இன்டு ஹண்ட்ரட் அப்படின்றது. அதை வந்து மாற்றி மாற்றி இங்கே போட்டிருக்காங்க, அதனால் நம்ம கன்ஃபியூஸ் ஆக வேண்டியதில்லை. ஆனால் வந்து இன்டு ஹண்ட்ரட் இந்த பக்கம் போட்டாலும் அதே சேம் சிம்லருடைய வேல்யூ தான் நம்மளுக்கு வரப்போகுது அப்படின்ற அடிப்படையில் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுன்றதுக்காக இப்படி கொடுத்துருக்காங்களே தவிர மற்றபடி கிடையாது. மென்டல் ஏஜ் டிவைடட் பை குரோனாலஜிக்கல் ஏஜ் இன்டு ஹண்ட்ரட் இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். அடுத்து வந்து ராமன் அண்ட் ரங்கா, இவங்க அவங்க வந்து சேம் மந்தில் அவங்க பிறக்கிறாங்க, சேம் இயரில் பிறக்கிறாங்க அப்படின்னா இதை நம்ம வந்து எந்த வயதுக்குள்ளே கொண்டு வர முடியும், குரோனாலஜிக்கல் ஏஜுக்குள்ளே கொண்டு வர முடியுமா இல்லை வந்து மென்டல் ஏஜுக்குள்ளே கொண்டு வர முடியுமா இல்லை இன்டெலெக்சுவல் கொஸ்டின்களை கொண்டு வர முடியுமா அப்படின்னா, பொதுவாகவே வந்து இந்த கிரோனாலஜிக்கல் ஏஜ் அப்படின்றது கால அடிப்படையில் நம்ம நியமிக்கிறது, அதாவது நாள் மாதம் வருடம் என்ற அடிப்படையில் நம்ம நியமிக்கக்கூடியது. காலாண்டர் இயர்ஸ்ன்னு சொல்லும் போதில் அந்த காலாண்டருடைய அடிப்படையில் நியமிக்கக்கூடியது. ஸோ அதனால் ரெண்டு பேருமே ஒரே இயரில் ஒரே மந்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா அது வந்து கிரோனாலஜிக்கல் ஏஜ் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இது வந்து அப்ளிகேஷன் ஓரியண்டட்னா நம்மளுக்கு வந்து குரோனாலஜிக்கல் ஏஜ் அப்படின்றத கேட்பதற்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கான்செப்டை கொடுத்து இந்த கான்செப்ட் எதுக்கு கீழே வருது அப்படின்றது, இதே மாதிரி இன்டெலிஜென்ஸ் ஸ்கோர்ஸ் கொடுத்து இந்த ஸ்கோர்ஸ் வந்து இவ்வளோ ஸ்கோர்ஸ்குள்ளே வந்தாங்கன்னா இவங்க வந்து எந்த சுப்பீரியரில் வருவாங்களா, இன்டெலிஜென்ஸில் வருவாங்க, இடியேட்டில் வருவாங்களா அப்படின்றது கூட கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அப்ளிகேஷன் ஓரியண்டட் கொஸ்டின், படித்த வினா தான், ஆனால் வந்து அப்ளைடாக கேட்பாங்க, அதனால கொஞ்சம் நம்ம புரிஞ்சு இதுக்கு ஆன்சர் பண்ணணும். அடுத்து வந்து வெஸ்லர் ஸ்கேல் ப்ரொவைடட், அதாவது வெஸ்லர் ஸ்கேலை பொறுத்தளவு ஏற்கனவே நம்மளுக்கு கொஸ்டினில் இருந்த அப்ரிவேஷன்ஸ் கேட்டிருக்காங்க, இது யாருக்கு இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது கேட்டிருக்காங்க, எத்தனை கண்டென்ட் இதில் இருக்குது அப்படின்ற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தொடர்ச்சியாக வெஸ்லர் ஸ்கேலில் இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டிருக்காங்க. இது வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் அளவிடக்கூடிய ஒரு ஸ்கேல், இந்த ஸ்கேல் வந்து யாருக்கு பயன்படுது அப்படின்னா இதுக்கு அடுத்த கொஸ்டினில் அது வரும். இது வந்து ஒரு அடல்ட்டுக்கு மெஷர் பண்ணக்கூடிய இதுதான். இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மூணு ஏரியா இதில் கொடுத்துருப்பாங்க வெஸ்லர் ஸ்கேல். இதில் வந்து பார்த்தோன்னா இங்கே கொடுத்துருக்குறதுல வெர்பல் ஐக்யூ, வெர்பல் ஐக்யூ கொடுத்துருப்பாங்க, அடுத்து பர்ஃபார்மன்ஸ் ஐக்யூ அப்படின்றது, அப்புறம் தான் காம்போசிட் ஐக்யூ அப்படின்ற இந்த மூணு கொடுத்துருப்பாங்க. இந்த மூணு கண்டென்ட்டுமே இந்த இந்த ஸ்கேல்லேருந்து மெஷர் பண்ணக்கூடிய ஒரு அளவீடு அப்படின்றதுக்காக இதுக்கு ஆன்சர் வந்து ஆல் ஆஃப் தீஸ் அப்படின்றதான் ஆன்சர். அடுத்து பார்த்தோன்னா இந்த இன்டெலிஜென்ட் டெஸ்ட் வைஸ்ல மெஸ்ஸர்ஸ் தி இன்டெலிஜென்ஸ் ஆஃப், யாருடைய அந்த நுண்ணறிவை அழைக்கிடக்கூடியது அப்படின்னு பார்த்தோன்னா அடல்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கேல் தான் வந்து இந்த வைஸ் அப்படின்ற இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல் அப்படின்றது நம்ம சொல்கிறோம். அடுத்து பார்த்தோன்னா இதனுடைய அப்ரிவேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா வெஸ்லர் அந்த அவர் கண்டுபிடிச்சாருன்னா வெஸ்லர் அடல்ட் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல் அப்படின்றதான் இதனுடைய அப்ரிவேஷன். இதுவும் பிஜிடிஆர்பில் ஏற்கனவே கேட்கப்பட்ட வினா, அதனால வந்து இந்த வினாவை தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா த்ரஸ்டோன் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் தி சிம்பிள் சாம்பிளிங் தியரி, யூனிட் ஃபேக்டர் தியரி, மல்டி ஃபேக்டர் தியரி அண்ட் குரூப் ஃபேக்டர் தியரி. த்ரஸ்டோன் அப்படின்றது வந்து குரூப் ஃபேக்டர் தியரி தான் சொல்கிறாரு, டிஜி அப்படின்னு பாஸ்வேர்டு வச்சுக்கோங்க, குரூப் ஃபேக்டர் தியரி. இதுவும் ஏற்கனவே கேட்கப்பட்ட வினா. அப்போ தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸை பொறுத்தளவு பொதுவாக வந்து தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸோ இல்லை ஐக்யூ இன்டெலிஜென்ஸை பொறுத்தளவு ஐக்யூ கொடுத்து அது என்ன பர்சன்டேஜ் யாருக்கு இருக்குது அப்படின்ற கொஸ்டினில் கேட்கலாம். அதே மாதிரிக்கு வந்து தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ்லேருந்து கொடுக்கலாம். காமனாக கேட்கும்போது இன்டெலிஜென்ட் அப்படின்னா என்ன அப்படின்ற கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ இது இந்த பகுதியிலேருந்து நிறைய, அதே மாதிரிக்கு வந்து அந்த நுண்ணறிவு ஈவே அளவிடக்கூடிய பகுதி, இதெல்லாம் வந்து அதிகமாக கேட்கப்படக்கூடிய பகுதிகள். இன்டெலிஜென்ஸ் பொறுத்த அளவு நம்ம வந்து இன்னும் நிறைய கொஸ்டின்ஸை பார்ப்போம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-60 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எக்ஸாமினேஷன் போகிறதுக்கு முன்னாடி பார்த்துருவோம். அதனால் எல்லா கொஸ்டினையுமே நீங்கள் உள்வாங்கிக்கிறீங்க. உங்களுக்கு எந்த அடிப்படையில் வினாக்கள் கேட்கு, அதாவது கொஸ்டின் வந்து நம்ம எப்படி படிச்சுட்டு போகிறோமோ அப்படி தான் கேட்பாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்து போகக்கூடாது. அந்த உன்ன ஆன்சரை அங்கே கொஸ்டினாக கொடுத்துருக்கலாம், அந்த கொஸ்டினில் இருந்த ஆன்சர்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை அங்கே கொடுக்கப்பட்ட ஏதோ ஒரு பகுதியிலிருந்து தான் அது கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கான்செப்ட் அப்படின்ற ஒரு பேஸ் லைன் வச்சுக்கிட்டே அப்படின்னா அந்த லைன்லேருந்து அந்த கொஸ்டின் எவ்வளோ வேரியேஷன், நம்ம படிச்சுட்டு போனதுலேருந்து அந்த கொஸ்டின் எவ்வளோ வேரியேஷன்ஸ் ஆயிருக்கு, அந்த புள்ளி எங்கே போய் லொக்கேட் ஆகுது, அந்த கோர்ட்டுக்கு அருகில் இருக்கா இல்லை அந்த கோர்ட்டுக்கு டிஸ்டன்ஸில் இருக்கா அப்படின்னா, டிஸ்டன்ஸில் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் அனலைசிஸ் பண்ணி ஆன்சர் எடுக்கணும்.
கோட்டுக்கு பக்கத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு டைரெக்டாக தெரிஞ்சிடும், டைரக்ட் ஆன்சர்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தோம்ல, இப்போ வந்து ஒரு க்ரோனாலஜிக்கல் ஏஜை கேட்கும்போது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஒருத்தவங்களுடைய ஏஜ் கொடுத்து இந்த ஏஜ் ஒரே மந்த்தில் பிறக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது நம்ம ஏற்கனவே காலாண்டு ஏன் படிச்சிருக்கோம், ஆனால் நம்ம வந்து தப்பான ஆன்சர் எடுப்போம், அது வேறு வகையில் நம்ம அதனோட வியூ எடுப்போம். ஸோ அதனால் இந்த அடிப்படையில் நீங்கள் வந்து இன்டெலிஜென்ட் பொறுத்தளவு தயார் பண்ணிட்டு போங்க. உங்களால் வந்து இன்டெலிஜென்ட் பகுதியிலிருந்து கேட்கப்படக்கூடிய வினாக்களுக்கு உங்களால் சரியான விடையை அளிக்க முடியும் என்று கூறி இந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். மிக்க மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம்.